அரிசி ரவை செய்யறதுக்கு நம்ம என்ன பண்ணுன்னா முதல்ல பச்சரிசி எடுத்துக்கணும் அதை நல்லா கழுவிட்டு மணி நேரம் ஊற வச்சுக்கணும் ஊற வச்சிட்டு சுத்தமான வேஷ்டிலோ சேலை துணிலேயோ அப்படியே பரப்பி விடணும் இது வந்து காட்டன் துணியா இருக்கணும் ஒரு ரெண்டு மணி நேரம் கழிச்சு அந்த அரிசியை வேற ஒரு துணியில காயப்போடுங்க ஏன்னா இந்த துணி வந்து நல்ல ஈரம் அதனால வேற ஒரு வேஷ்டியில் போட்டிங்கன்னா இன்னும் அந்த ஈரமெல்லாம் உறிஞ்சிக்கும் உறிஞ்சிட்டு அந்த அரிசி நல்லா காயும் கொஞ்சம் நல்லா காஞ்ச உடனே நீங்கள் ஒரு தாம்பாளத்தில் எடுத்து போட்டுக்கோங்க அதுலேயே கொஞ்சம் நல்லா காயட்டும் அரிசி நல்லா பதமாக காஞ்ச உடனே மிக்சியில் போட்டு அரைச்சி பாருங்கள் இந்த மாதிரி நடக்கிறதுக்கு மினிமம் ஒரு இருபத்தி நாலு மணி நேரமாவது ஆகும் நீங்கள் அரைச்சி பார்த்தீங்கனாலே தெரியும் உங்களுக்கு ரொம்ப மாவாக கொட்டியதா இல்லைன்னா ரவ ரவையாக வருத நீங்கள் ரொம்ப கையும் காயக்கூடாது ரொம்பவும் ஈரமாக இருக்கக்கூடாது அதுதான் சரியான இது இப்போ நான் மிக்சியில் போட்டு அரைச்சி காமிக்கிறேன் நான் முதல்ல ஒரு தடவை அரைச்சப்ப ரொம்ப மாவாக கொட்டிச்சு அதனால நான் கொஞ்சம் நேரம் இன்னொரு அஞ்சு மணி நேரம் கழித்து திருப்பி ரவையாக அரைச்சேன் இப்போ கரெக்டாக வந்தது ஒரு மூணு கிலோ அளவுக்குள்ளே நீங்கள் போட்டிங்கன்னா வீட்லேயே மிக்சியில் அரைச்சிக்கலாம் அதுக்கு மேலே போச்சுன்னா நீங்கள் உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற மாவு மிஷின்லேயோ இல்லைன்னா ரைஸ் மில்லையோ கொண்டு போய் அரைச்சி வாங்கிட்டு வரலாம் இப்போ நான் எல்லா ரவையும் அரைச்சி முடிச்சுட்டேன் நான் ஒரு கடாயை அடுப்பில் வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ரவையை போட்டு வறுக்கிறேன் நல்லா மனம் வர வரைக்கும் அப்படி வருத்த எல்லா ரவையும் நான் லாஸ்டில் ஒன்றா போட்டு ஆற வச்சுருக்கேன் இந்த கடாயில் நீங்களே பார்க்கலாம் நல்லா ஆறுன உடனே ஒரு டப்பாவில் எடுத்து போட்டுக்கோங்க இந்த அரிசி ரவையை வச்சு உப்புமா கொழுக்கட்டை அரிசி பாயசம் எல்லாமே பண்ணலாம்